கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இதில் வேணும்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வைக்கிறேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி. இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா ஆற வச்சிருக்கிற மாவில் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராகி குலுக்கட்டையை நீங்கள் இதே ப்ரொசீஜரில் அரிசி மாவுலையும் செய்யலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம் ஆறுறதுக்காக. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்குள்ளே இப்போது இந்த தேங்காய் பல்லு வச்சு நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு தடவை இப்படி பிடித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இட்லி தட்டில் வச்சிடலாம். 2 பல்லு இல்லைன்னா 3 பல்லு தேங்காய் கூட இதில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா போதும், தேங்காய் வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. தேங்காய் பல்லு இந்த மாதிரி வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே வச்சு வேக வைக்கிறோம். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் இதை செஞ்சுக்கலாம். தேங்காய் துருவி போடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இட்லி தட்டில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து கலர் மாறி வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பாதி அரிசி மாவு பாதி ராகி மாவு இல்லைன்னா முழுசாக அரிசி மாவில் கூட செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு எதுக்காக வேணாலும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.